ஸோ வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஃபார் கிளாஸ் டுவெல்த் இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ் யூனிட் த்ரீ சேஞ்ச் இன் டு ஆக்டிவ் வாய்ஸ் பேஜ் நம்பர் 81 இருக்கு. டாஸ் டூ லாஸ்ட் கிளாஸில் ஏபிசிடிஇஎஃப் வரைக்கும் பார்த்து இப்போ பார்க்கக்கூடியது ஜி. யூ ஆர் சேஞ்சிங் இன் டு ஆக்டிவ் வாய்ஸ். ஏற்கனவே ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டோம். ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா வேர்ப் வந்து என்னாகும்னு சொன்னோம், ரெடியூஸ் ஆகும். பேசிவ் வாய்ஸ் அப்படின்னா வேர்ப் வந்து இன்க்ரீஸ் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ரூல்ஸ் எல்லாம் மறுபடியே சொல்லிட்டோம். இப்போ எஃப்ல த மெயில் சாரி ஜி சுந்தரி ஹாஸ் பீன் டேக்கன் டு த ஹாஸ்பிட்டல். இதில் சுந்தரி அப்படிங்கிறது சப்ஜெக்ட். டூ ஹாஸ்பிட்டல் அப்படின்னால அது வந்து ஆப்ஜெக்டில் வராது. மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் திங்கிங் இந்த வேர்பு வேர்பு வந்து நிறைய பேர்த்துக்கு கண்டுபிடிக்க தெரியாது. ஹாஸ் பீன் டேக்கன் இது கம்ப்ளீட்டாக வேர்பு, கம்ப்ளீட்டாக வேர்பு. அந்த டூ ஹாஸ்பிட்டல் அது நமக்கு அவசியம் இல்லை. இங்கே இது சப்ஜெக்டு. ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த பைன்னு இருக்கும், ஓகேவா? இந்த பைன்னு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் வர்றது தான் மோஸ்ட்லி ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட். அப்போ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாகவும் மாற்றிக்குவோம். ஸோ இப்போ நம்ம ஹேர் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத விட சுந்தரிஸ் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் அப்படிங்கிறத நம்ம என்ன மாற்றிட்டோம், சுந்தரி. ஸோ ஹியர் யூ ரைட் சுந்தரி ஹஸ்பண்ட் அப்படியும் வராது. யூ ஹாவ் டு ரைட் இட் அஸ் சுந்தரிஸ் ஹஸ்பண்ட். அந்த மேல அப்போஸ்ட்ரோஃபி வந்து போட்டிருக்கேன், சுந்தரிஸ் ஹஸ்பண்ட். இப்போ பேசிவ் வாய்ஸ் இருந்து ஆக்டிவ் வாய்ஸை மாற்றுறப்போ ரெடியூஸ் ஆகும். அப்போ நம்மகிட்ட எவ்வளோ வேர்ப் இருக்குது, மூணு வேர்ப் இருக்குது. ஸோ இந்த மூணு வேர்ப்பு எவ்வளோ வேர்ப்பாக ரெடியூஸ் ஆகும், ரெண்டு வேர்ப்பாக ரெடியூஸ் ஆகும், ஓகேவா? அப்போ இந்த பீன் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், எடுத்துடணும். ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளானது, ஈஸியானது. யூ ப்ரே காட் இந்த மாதிரி க்வெஸ்சன் வரணும் அப்படின்னு திங்க் பண்ணிக்க. ஏன்னா இந்த பீன் எடுத்தால் போதும், வேலை முடிஞ்சுது. ஸோ சுந்தரிஸ் ஹஸ்பண்ட் ஹேஸ் டேக்கன் ஹர். ஏன்னா ஏற்கனவே நம்ம சுந்தரிங்கிறத எழுதிட்டோம். டு ஹாஸ்பிட்டல் இப்போ ரீலோட் பண்ணிப்பார். சுந்தரிஸ் ஹஸ்பண்ட் ஹேஸ் டேக்கன் ஹேர் டு ஹாஸ்பிட்டல். ஸோ ஹேஸ் டேக்கன் இங்கே எத்தனை வேர்ப் இருக்குது, ரெண்டு வேர்பா இருக்குது. முதல்ல எவ்வளோ வேர்பா இருந்துச்சு, மூணு வேர்பா இருந்துச்சு, இப்போ வந்து ரெண்டு வேர்பா மாறிடுச்சு. ஸோ இது வந்து கரெக்டு. நவ கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், அவர் டெலிவிஷன் இஸ் பீயிங் ரிப்பேர்டு நவ். இது வந்து முதல்ல வேர்ப் என்னன்னு பாரு. ஃபஸ்ட்டு வேர்பை தான் பார்க்கணும், அப்புறமா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பார்க்கணும். இஸ் பீயிங் ரிப்பேர்டு, ஈடி வர்ற வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்துமே நம்ம தான். ஸோ இங்கே ஒன்று டூ த்ரீ, ஸோ மூணு வேர்ப் இருக்கு. இப்போ நம்ம அது எவ்வளோ வேர்பாக குறையும் ரூல்ஸ் படி, இந்த ஆக்டிவ் வாய்ஸில் வேர்ப் வந்து குறையும். ஸோ பேசிவ் வாய்ஸில் த்ரீ வேர்ப் ஃபார்ம், ஆக்டிவ் வாய்ஸில் என்னவா மாறும், டூ அப்படின்னு சொல்லி மாறும். அப்போ நம்ம எதை எடுத்துடலாம், இந்த நடுவில் இருக்கிற இந்த பீயிங் அப்படிங்கிறது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். தென் இங்கே ஐஎன்ஜி ஃபார்ம் வருது. ரூல்ஸ் படி இங்கே ஐஎன்ஜி அப்படின்னு வர்றப்போ இல்லை பீயிங் பீயிங் அப்படின்னு வந்ததுன்னா இந்த வேர்ப் இருக்கு இல்லையா, இந்த வேர்ப்பில் நம்ம என்ன போட்டுக்கணும், ஐஎன்ஜி எழுதி போட்டுக்கணும். அங்கே வேர்ப் என்ன இருக்குது அப்படின்னு பாரு. இந்த வேர்ப்பில் யூ ரைட் ஐஎன்ஜி. இப்போ இந்த ரிப்பேர்டு ஈடி இருக்குல்ல, இது வந்து ரிப்பேரிங், ஈஸ் ரிப்பேரிங். அவர் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இந்த இடத்துல இது வந்து சப்ஜெக்ட்டு, இங்கே ஆப்ஜெக்ட் வந்து இல்லை. அப்போ நம்ம நம்மளாக என்ன பண்ணிக்கணும், இங்கே ஆக்ஸ் இங்கே ஆக்சுவலாக பை சம்வன் இல்லை பை த மெக்கானிக். ஏன்னா மெக்கானிக்கு தானே வந்து டெலிவிஷனை ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம மெக்கானிக் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இந்த இடத்துல நம்ம பை த மெக்கானிக் ஆர் எலக்ட்ரிஷியன் அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல
எலக்ட்ரிஷன். இப்போ இது சப்ஜெக்ட்டு, இந்த பை நம்ம என்ன பண்ணிடுவோம், எடுத்துருவோம். இது ஆப்ஜெக்ட்டு. இப்போ இதை வந்து சப்ஜெக்டாகவும் இது ஆப்ஜெக்டாகவும் நம்ம என்ன பண்ணணும், திருப்பணும். இது இங்கே வந்துடும், இது இது வந்து இந்த இடத்துல எழுதணும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த எலக்ட்ரிஷன் ஈஸ் இந்த ரிப்பேர்டுன்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து ஐஎன்ஜி நம்ம போட்டணும். ரிப்பேரிங் அவர் டெலிவிஷன் என்ன இருக்கு, டெலிவிஷன் தான் இருக்கு. நவ் ஸோ இந்த இடத்துல எத்தனை வேர்பாக இருந்தது, ஈஸ் பீயிங் ரிப்பேர்ட். இது வந்து நமக்கு ரெண்டு வேர்பாக நமக்கு மாறிடுச்சு. ஸோ இங்கே டூ. ஓகே, இந்த ஐயோட பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஸ்வீட்ஸ் ஹாவ் நாட் பீன் டிஸ்ட்ரிபியூட்டட் டு சில்ட்ரன் பை த ஆர்கனைசர். அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வேர்பை கன்சிடர் பண்ணு. இங்கே இதோட இடி வரைக்கும் வர்றதை அப்படியே எடுத்துக்கணும், இது வரை கம்ப்ளீட்டாக எடுத்துக்க. இங்கே இந்த நாட்டை விட்டுரு, இது ஒன்று டூ த்ரீ. அப்போ இந்த இடத்துல த்ரீ வேர்ப் ஃபார்ம் இருக்குது. அப்போ நம்ம த்ரீ வேர்ப் ஆக்டிவ் வாய்ஸில் பேசிவ் வாய்ஸ், இதில் பேசிவ் வாய்ஸில் த்ரீ வேர்பாக இருந்தால் ஆக்டிவ் வாய்ஸில் டூ வேர்பாக நமக்கு இருக்கும். ஸோ இதில் எதை நம்ம ரிமூவ் பண்ணணும், இந்த பீன் இருக்குல்லையே அந்த பீன் வந்து எடுத்துடணும். இந்த ஸ்வீட்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டு, இது அந்த சைடு போயிடும். இந்த பொதுவாக இந்த டூ சில்ட்ரன் இதெல்லாம் வந்து நம்ம பின்னாண்டு எழுதிக்கலாம். பை அப்படிங்கிறத எடுத்துடணும், இதுவும் எழுதக்கூடாது. ஸோ அந்த ஆர்கனைசர் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட்டு இங்கே நமக்கு என்ன வரும், சப்ஜெக்டாக வரும். ஸ்வீட்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இந்த இடத்துல ஆப்ஜெக்டாக வந்துடும். ஸோ த ஆர்கனைசர்ஸ் அப்படின்னு எழுதிட்டேன். தென் ஹாவ் நாட் எல்லாம் அப்படியே தான் எழுதணும். பீன் நம்ம எடுத்துட்டோம், டிஸ்ட்ரிபியூட்டட். ஆக்சுவலாக நாட் இல்லாமல் தான் மீனிங்ஃபுல்லாக இருக்கும் சென்டென்ஸ் பார்த்தா. த ஆர்கனைசர்ஸ் ஹாவ் நாட் டிஸ்ட்ரிபியூட்டட் வாட் ஸ்வீட் டு த சில்ட்ரன். ஸோ எத்தனை வேர்பாக இருந்தது, மூணு வேர்ப் இருந்தது, இப்போ நமக்கு ரெண்டாக மாறிடுச்சு, ஹாவ் டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ திஸ் இஸ் டூ வேர்ப் ஃபார்ம். ஸோ த ஆர்கனைசர்ஸ் ஹாவ் நாட் டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்வீட்ஸ் டு த சில்ட்ரன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். டெஃபினெட்லி திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ 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 அண்ட் ஆல்.